ஹே காய்ஸ், நம்ம இப்போ ப்ளூமிங் சீரீஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். யுன்சாங் இப்பதான் காலேஜ் விட்டு போயிட்டு இருக்க, அங்க சீனியர் அவளை கூப்பிட்டே வந்துட்டான். நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. உன் கிளாஸ்மேட் யூஜின் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உனக்கு இன்னும் வேலை முடியலன்னு சொன்னா. நான் உன்னை டிராப் பண்றேன்னு சீனியர் சொல்றான். ஆனா அவளுக்கு சீனியர் சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுது. இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்க, நீ தான் சிவானோட ப்ராஜெக்ட்ல ஆர்ட் டைரக்டர்னு கேள்விப்பட்டேன், ஆனா நான் கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு கேக்குறான். சிவானோட ஸ்டோரியை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுன்னு அவ சொல்லவும், அப்போ நீ என்னோட ரீட் பண்ணலையா? நான் ரீட் பண்ணேன், அந்த கான்செப்ட் எனக்கு சரியா படல, சாரின்னு சொல்றா. உனக்கு என்னோட ஸ்டோரியை புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பலூனை யூஸ் பண்ணதுக்கு காரணம் நீ நினைக்கிறது இல்ல, அந்த கேரக்டர் லோன்லியா ஃபீல் பண்றாங்கிற மாதிரியான அர்த்தத்துல தானே. சீனியர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண அது தேவையில்லைன்னு தோணுச்சு, என்ன கோவப்படுத்திச்சுன்னு சொல்றா. அப்படி சிவானோட ஸ்டோரியில நீ என்ன பாத்துட்ட? அவனோட சொந்த கதையை தவிர அவனுக்கு வேற ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சிவான அவன் தாழ்வா பேசிட்டு இருக்கான். அவனோட கதையை தள்ளி வச்சிடலாம், ஆனா அந்த கான்டெஸ்ட்ல உங்களால அஞ்சாவது இடத்துக்கு கூட வர முடியல தானே. இனிமேல் என்னையும் சிவானையும் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பு போக, சீனியர் அவளை போக விடாம புடிச்சிட்டு இருக்கான். உனக்கும் சிவானுக்கும் நடுவில் என்ன நடக்குது? நீ அவனை டேட் பண்றியான்னு அவன் ஒரு சைக்கோ தரமா நடந்துட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்குன்னு அவ விட சொல்றா, ஆனா அவன் கேக்குற மாதிரி தெரியல. நம்ம காலேஜ்ல இருக்கோம், நான் அப்படி உன்ன என்ன பண்ணிட்டேன்? உன்னை அடிச்சு நான் ஏதாச்சும் காயப்படுத்திட்டேனா? நீ இதுக்காக என்ன இவ்வளவு வெறுக்கிறேன்னு கேக்குறான். அங்க சிவானோட ஃப்ரெண்டு பாபு பாத்துட்டு இருக்கிறத யுன்சாங் பாத்துட்டு செம போல்டா ஆக்ஷன்ல இறங்கிட்டா. சீனியர் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். நான் தான் அப்பவே எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்ல, அவனை மூவ் ஆக விடாம அழுத்தி புடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல பாபு கேஷுவலா வந்துட்டு சீனியரோட போனை எடுத்துட்டான். நீ தான் சிவானோட போட்டோவை அப்லோட் பண்ணேன்னு எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்றான். இனிமேல் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், இல்லைன்னா உன்னோட இந்த போட்டோவை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பாபு இப்போ எடுத்த போட்டோவை காட்டிட்டு அவனை மிரட்ட சீனியர் அசிங்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். இப்போ பாபு யுன்சாங் மட்டும் தனியா பேசிட்டு இருக்காங்க. சீனியர் பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா நான் அவனை சும்மா விட மாட்டேன், ஆனா நீ மட்டும் அங்க இல்லைன்னா எனக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. என்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இனிமேல் உன் பக்கமே வரமாட்டான், நீ அவனுக்கு சம்மதியா கொடுத்துட்டேன்னு பாபு சொல்றான். ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு எப்படிதான் சந்தோஷப்பட முடியுதோன்னு யுன்சாங் சொல்லிட்டு இருக்க, அதான் சிவானுக்காக டாவோன்னு இருக்கான்ல, அவன் சீக்கிரமாவே சரியாயிருவான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு யுன்சாங் சொல்லவும், உனக்கு சிவான் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்லன்னு பாபு கேக்குறான். அவ ஷாக் ஆயிட்டு அவளை ஓப்பன் அவ தெரியுதுன்னு கேக்குறா. அவனும் சிரிச்சிட்டே ஆமான்னு சொல்ல, நான் அந்த ஃபீலிங்ஸ சீக்கிரமாவே கடந்து போயிருவேன், நாங்க அவளை ஒண்ணு பழகினது இல்லைன்னு சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான், ரெண்டு பேருக்குள்ள மெமரிஸ் இல்லனா ஈஸியா அந்த ஃபீலிங்ஸ் கடந்து போயிடலான்னு பாபு சொல்லிட்டு இருக்க, உனக்கும் யாரையோ பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுதேன்னு கேக்குறா. ஆமா, ஆனா அந்த பர்சன் கூட சேர வாய்ப்பே இல்லைன்னு அவன் ஃபீலிங்ஸோட சொல்லிட்டு இருக்க, யுன்சாங் அவனை சந்தேகமா பாக்க, உனக்கு தெரிஞ்ச பர்சன் யாரும் இல்லைன்னு சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு யுன்சாங் சொல்ல, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன்னு பாபு சொல்றான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது, நான் அவனை அப்படியே விட்டுருக்க கூடாது, அவனோட கையை நல்லா முறுக்கிருக்கணும்னு யுன்சாங் சொல்லிட்டு இருக்க, அவன் செத்து போயிருப்பான்னு பாபு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம பசங்களை காட்டுறாங்க, அவங்களுக்குள்ளதான் காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. பஸ்ல கியூட் அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. டாவுன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட போறாங்க. நான் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சிவானோட அம்மா கிச்சனுக்கு போக, டாவுன் வருங்கால மாமியாருக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கான். இப்போ சிவானோட ரூம்ல டாவுன் இருக்கான். அவனோட ஸ்டோரியை ஃபுல்லா ரீட் பண்ண சிவான் டாவுனை அலோ பண்றான். அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, நீ கான்டெஸ்ட்ல வின் பண்ண தகுதியானவன் தான், என்னோட கண்ணை பாரு நான் அழுதுட்டேன்னு சொல்றான். அவனோட கண்களை அப்படியே சிவான் பாத்துட்டு இருக்கான். நீ நஜமாவா சொல்றன்னு கேக்குறான். டாவுனா ஆமான்னு சொல்றான். அவன் நாட்டி பாயா, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாமான்னு கேக்க சிவானுக்கு வெக்க வந்துருச்சு. அவன் அப்படியே பெட்ல விழுந்துட்டு டாவுனோட பேச பார்க்காம திரும்பிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ணிட்டே இருக்க நீனு அவன்ட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு சிவான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம் குள்ள வரான். அவனோட ஸ்டோரிய கிளாஸ்மேட்ஸ்க்கு ரீட் பண்ண கொடுக்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிவானை சேர் பண்றாங்க, ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறது அவனோட காதல விழுது. இது அவனோட லைஃப்ல நடந்த கதைன்னு கேள்விப்பட்டேன். எப்படியும் அதுல டாவுன் தான் போட்டோகிராபி டைரக்டரா இருப்பான். அவனோட பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் போகும்னு அவங்க பேசிட்டு இருக்க, இது சிவானை காயப்படுத்தோன்னு டாவுனுக்கு தெரியும். அவனோட கையை டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது சரியா வருமானு சிவான் கேக்குறான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்கல்லன்னு டாவுன் சொல்லவும், ஆனா சிலருக்கு பிடிக்கல தானேன்னு கேக்குறான். நீ இதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்னு டாவுன் அவனை சியர் பண்றான். சிவான் கூட ஒரே ஸ்கூல்ல படிச்ச யூஜி அங்க வந்திருக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றா. சிவானோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் சீனியர்ட்ட காட்டினதே இவதான். சீனியர் போன்ல பரபரப்பா பேசிட்டு போயிட்டு இருக்கிறத டாவுன் பாக்குறான். அவனோட கதை வீண் பண்ணதுக்கு டாவுன் தான் காரணம், நான் இதை சும்மா விட மாட்டேன், நான் கவுன்சிலர் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பொறாமையில யார் கூடயோ பேசிட்டு இருக்க, டாவுன் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வேணுனே சீனியரை இடிச்சிட்டு போக அவனோட போன் கீழே விழுந்துருச்சு. டாவுன் அதை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். சீனியர் சமஷாக்ல இருக்கான், அவன் டென்ஷன் ஆகுறான். டாவுன் அந்த போனை எடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் கண்ணுல பிரச்சனை, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அதுக்கு சீனியர் உன்னோட பேரண்ட்ஸ் பணக்காரங்க, நீ சீன் போடுறியான்னு கேக்குறான். நம்ம பையன் கூலா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, 1 மில்லியன் போதுமா, மிச்ச பணத்தை உங்களோட படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான்னு கேக்க சீனியருக்கு வெறியாகுது. உங்களோட மொபைல சரி பண்ண எவ்வளவு ஆகும்னு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாவுன் கூலா போயிட்டு இருக்கான்.
யூஜின் சுவான் கூட தனியா பேசிட்டு இருக்கா. நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம்னு சொல்லும் போது யாரும் நம்மல, அதனாலதான் உன்னோட போட்டோவை காட்டினேன். இப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் மன்னிப்பு கேக்குறா. இந்த யோஜின் தான் சிவானோட சின்ன வயசுல உன்னோட பேரண்ட்ஸ் பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ பாக்குறதுக்கு கொரிலா மாதிரியே இருக்கன்னு சொல்லிட்டு அவனை வார்த்தையால காயப்படுத்திட்டு போனவ. இவளை பார்த்துட்டு சிவான் கோவப்படல, அவனுக்கு டாவுனாலும் தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு, அவள்கிட்ட பரவாயில்லன்னு சொல்றான். நான் அப்பவும் கியூட்டா தானே இருந்தேன்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்க, நீ அம்ரெல்லா வச்சிருக்கியான்னு சிவான் கேக்குறான். யோஜின் இல்லன்னு சொல்றா. அடுத்த சீன்ல சிவான் மட்டும் தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யோஜினுக்கு அவனோட அம்ரெல்லாவை கொடுத்துருப்பானான்னு நமக்கு காட்டல. அவனை கூட்டிட்டு போக நம்ம டாவுன் அம்ரெல்லாவோட வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு சிவானுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளோ காதலோட ஒரே அம்பிரல்லாக்குள்ள நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கான்டெஸ்ட்ல வின் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. சிவான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். பையன் செம ஹேண்ட்ஸமா இருக்கான். டாவுனோட பேரண்ட்ஸ் தான் சிவானோட கதையை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சிவான் அந்த ஃபார்ம்ல சைன் போடுறான். அவனுக்கு விஷ் பண்றாங்க, நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு அவன் கான்ஃபிடென்டா சொல்றான். அவனுக்கு நடந்ததுதான் சிவான் படமா எடுக்க போறான். ஆடிஷனுக்காக ஒரு சபி பாய அவனோட அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிவான் சின்ன வயசுல எப்படி இருக்கானோ அப்படியே அந்த பையன் இருக்கிறத பாத்துட்டு அவன் ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேர்ல நீ யார சூஸ் பண்ண போற, இவனை சூஸ் பண்ண இவனை சூஸ் பண்ணு சொல்லிட்டு அவனோட கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பொண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்க, இதுக்கு மேல சிவானால முடியல, அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். ஆனா பாவம் நம்ம டாவுன் தான் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டான். இப்போ நைட் ஆகுது, சிவான் அவனோட ரூம்ல இருக்கான். ஆடிஷனுக்கு வந்த ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் அவனுக்கு கால் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபால இந்த படத்துல நடிக்க முடியாது சாரின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே லைப்ரரியில சிவான் ரொம்பவே டயர்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத டாவுன் பாக்குறான். அவனோட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். சிவான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறான்னு அவனுக்கு புரியுது. நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலான்னு சொல்றான். சிவான் எங்க போலான்னு கேட்கவும் நம்ம நாட்டி பாய் அவனோட பக்கத்துல அப்படியே வந்துட்டு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க்குக்காக ஹோட்டலுக்கு தான் போவாங்களான்னு சொல்ல சிவானுக்கு பக்கம் ஆயிடுச்சு. அவன் என்னதுன்னு கத்திட்டான். இவன் கத்துன கத்துல எல்லாரும் அவங்கள அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. டாவுன்னு ஷாக் ஆயிட்டான். எதுக்கிட்ட அப்படி கத்துனன்னு கேக்குறான். சிவான் எல்லாத்தையும் சாரின்னு சொல்றான். ஆமா, நீ எதுக்காக இவ்வளவு அதிர்ச்சியான, ஏதோ எக்குதுப்பா நினைச்சிருக்கதானு டாவுன் அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், அவன் மட்டும் இல்லடா, நாங்க கூட அப்படிதான் நினைச்சோம். சரி, நம்ம கிளம்பலான்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்புறாங்க. டாவுன் சிவானோட பேக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பஸ் பிடிச்சி ஒரு பிளேஸ்ல வந்து இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவனை சாப்பிட்டுதான் கூட்டிட்டு போறான். ஒரு பெர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்டா அவன் குக்கானது எல்லாத்தையும் சிவான் பிளேட்ல வச்சுட்டு இருக்கான். நான் இந்த இடத்துக்கு லாஸ்ட் இயர் வந்திருக்கேன்னு டாவுன் சொல்றான். தனியாவ வந்தேன்னு சிவான் கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்றான். ஏன்னு கேக்குறான். அதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். இவ்வளவு தூரம் வந்திருக்க ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு நம்ம சிவான் கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குமா, எனக்கு கடல் பிடிக்கும் அதனால கூட இருக்கலாம்னு சொல்றான். டாவுன் ஒரு பீஸ் கூட சாப்பிடாம நீ நல்லா சாப்பிடுன்னு அவனுக்கே கொடுத்துட்டு இருக்கான். இப்போ சியாங்க காட்டுறாங்க, அவன் போன்ல பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அங்க யுஞ்சாங்க பார்த்ததும் அவ ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டா. ரெண்டு பேரும் இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. நான் உங்களுக்காக இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கியூட்டான நெக்லஸ் இயரிங் எல்லாம் எடுத்து காட்டுறா. அன்னைக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுதான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் யுஞ்சாங்க பிடிக்கும்னு சியாங்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு யுஞ்சாங் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா. இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறா. சியாங் என்ன நோனா சொல்ல போறா, அவளுக்கு தான் யுஞ்சாங்க ரொம்பவே பிடிக்குமே, அவளும் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டா. அடுத்துதான் நம்ம பசங்களை காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமான்னு சிவான் கேக்குறான். டாவுனும் சரின்னு சொல்றான். லேட் ஆச்சுன்னா டாக்ஸில போலான்னு சொல்றான். என்னோட கதை ஃபுல்லாவே என்ன பத்தின பயோகிராபியா தான் இருக்க போகுது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா கூட நான் என்னோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றேன். ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர், நிறைய பணம், நிறைய நேரம் தேவைப்படுது. இது எதையுமே என்னால தனியா பண்ண முடியாதுன்னு சிவான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, டாவுன் எதுவுமே சொல்லாம அவன் பேசுறத அப்படியே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேரும் பீச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டாவுன் அவனுக்கு ஒரு டால் கொடுக்குறான். இந்த மாதிரி உன்னோட ரூம்ல பாத்தேன், உனக்கு பிடிக்கும்னு நினைச்சு வாங்கினேன்னு சொல்றான். ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. சிவான் அப்படியே அவனை பாத்துட்டே இருக்க, என்ன பாக்குறேன்னு கேக்குறான். நான் என்ன பத்தி எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறான். டாவுன் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டான். சிவான் ஏன்னு கேட்கவும், என்னை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுலன்னு சொல்றான். நீ சொல்றது முட்டாள்தனமா இருக்கு, எனக்கு பெருசா தெரியாத விஷயம், மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு வழி இருக்கும், இதை யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதை யாருக்கும் ஜட்ஜ் பண்ற உரிமை கிடையாது. மூவிஸ்ல கூட எல்லாருக்கும் தனித்தனியான டேஸ்ட் தான் இருக்கும், உனக்கு இந்த படம் தான் பிடிக்கணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சிவான் சொல்லிட்டு இருக்க, டாவுன் எதுவுமே சொல்லாம அப்படியே கேட்டுட்டு இருக்கான். நான் எந்த சம்மந்தமுமே இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேனா, சரி பரவாயில்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு தானே. ஆனா நான் உனக்கு அட்வைஸ் பண்ற பிளேஸ்ல இருக்கேனானு எனக்கு தெரியல, நான் எப்போதுமே காயப்பட்டிருக்கேன்னு சிவான் சொல்லிட்டு இருக்க, டாவுன் அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனை டேர்ன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். ரொம்பவே ஸ்வீட்டா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டான். இந்த மொமெண்ட்டை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இது சிவான் எதிர்பார்க்கல, ஆனா கூட அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம பையன் மொரட்டு தினமா முத்தத்தை கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த முத்தம் பயங்கரமா சொதப்பிருச்சு. டாவுன் சிரிச்சுட்டான், சாரின்னு சொல்றான். சிவான் பதட்டத்துல இருக்கான்னு அவனுக்கு தெரியுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்றான். டாவுன் அப்படியே கியூட்டா சாஃப்டா அவனுக்கு முத்தத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்றான். இந்த முத்தம் ஒரு செமையான ஃபீலிங்கை கொடுக்குது. என்னோட ஸ்டொமக்ல ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளவு ஃபீலிங்ஸோட ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நைட்டே நம்ம ரெண்டு பேரும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு டாவுன் கேட்டுட்டானே. இதை பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வெக்க வெக்கமா வருதுன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.